Welcome once again to Guy's Kitchen. So I think ungala meet panni romba naal aachu. So here I have another interesting dish for you. So idu per enna nu kettingana vandu muruga keerai paruppusiyal. So nama normally pathingana vandu kalyana veedgalla agattum illa nama veetla agattum nama vandu normally vandu beans paruppusiyal illa kottavaranga paruppusiyal andha maadhiri dhaan nama saaptirupom. So idu pathingana muruga keerai vachu naan iniki ungalku solli thara poren. Of course namai pe ellarume vandu solradhu vandu murunga keera vandu it has got a lot of immunity power and it has a lot of vitamin c content also so nariya research la enna solranga appadina vandu neenga oru 100 grams vandu murunga keera powder o in any form neenga saaptingnale that is almost equal to 18 to 19 oranges appdin solranga so appdi paakumbodhu la nariya you know vitamin c sattu irukudhula அதனால கண்டிப்பா இது வந்து நம்ம அப்படியே வந்து குழந்தைகளுக்கு கொடுத்தா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் देम டு ஹேவ் நிறைய குழந்தைங்க அந்த முருங்கை கீரை வந்து அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்குிறதுனால நிறைய பேர் அத சாப்பிறதுக்கே வந்து குழந்தைகள் எல்லாம் வந்து பிடிக்காது நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும் பட் ஐ திங்க் பருப்புசியலுங்கிறது समथिंग எல்லா குழந்தைகளுக்குமே வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு மெயின் கோர்ஸா இருக்கும் டிஷ் ஆர் வெஜிடபிளா இருக்கும் சோ அதனால இந்த முருங்கை கீரையை நம்ம இதல போட்டு நம்ம சமைக்க போறோம் பிலீவ் மீ ரொம்ப நல்லா இருக்கும் இது ஆக்சுவலா உங்களுக்கு முருங்கை கீரை பருப்புசியல் மாதிரியே இருக்காது நம்ம நார்மல் பருப்புசியல் மாதிரி தான் இருக்கும் அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சோ லெட்ஸ் கெட் இன்டு ஹவ் டு பிரப்பயர் இட் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த அரைச்சு வச்சிருக்கேன் ஒரு மாவு சோ இது நதிங் பட் நம்ம நார்மலா பருப்புசியலுக்கு அரைப்போம் இல்லையா இல்ல நீங்க சில பேர் உருண்டை குழம்புக்கு அரைப்பீங்க ஒரு கப் கள்ளப்பருப்பு ஒரு கப் துவரம் பருப்பு அண்ட் ஒரு கப் உளுந்து பச்சை சாரி ஒயிட் உளுந்து இருக்கு இல்லையா அத மூணுத்தையும் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் அதோட ஒரு ஆறு சிகப்பு மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் ஆறு சிகப்பு மிளகாய் சேர்த்திருக்கேன் முருங்கை கீரை வந்து கொஞ்சம் ரொம்ப பிளாண்டா இருக்கும் டேஸ்டே இருக்காதனால கொஞ்சம் காரம் கூட போட்டாதான் நல்லா இருக்கும் அதனால அதையும் போட்டு நான் அரைச்சு வச்சிருக்கேன் நீங்க ஊற வச்சு மிளகாய் உளுத்தம்பருப்பு கள்ளப்பருப்பு அண்ட் துவரம்பருப்பு இது மூணுத்தையும் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்சியில இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் உப்பு நீங்க சேர்த்துக்கலாம் இந்த கலவைக்கு தேவையான அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போறோம்னா முருங்கை கீரையை நான் இந்த மாதிரி ஆஞ்சி வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிட்டு இந்த இலைய ஆஞ்சி அலசி வச்சிருக்கேன் நான் அதை சோ இத நம்ம என்ன பண்ண போறோம் நல்ல காம்பு இல்லாம ஆஞ்சிரணும் சின்ன சின்ன காம்புகள் இருந்தா தட் இஸ் ஓகே பட் இந்த மாதிரி பெரிய காம்பா இருக்க வேண்டாம் இது பல்லுல மாட்டோம் சோ இத தூக்கி போட்டுறலாம் நம்ம சோ மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த முருங்கை கீரை ஆஞ்சி வச்சிருக்கேன் சோ இத நீங்க வேக வைக்கலாம் இதுவும் வேண்டாம் இந்த முருங்கை கீரையை நான் இந்த அரைச்சு வச்சிருக்கிற அந்த பருப்போட விழுதோட நான் சேர்த்துற போறேன் இத சேர்த்துட்டு இப்போ இந்த பருப்பு இந்த முருங்கை கீரை இது ரெண்டையும் போட்டு நம்ம நல்லா mix பண்ணிக்கணும் இப்படி கையாலயே mix பண்ணிக்கோங்க இல்ல நீங்க ஏதாவது கரண்டி யூஸ் பண்ணுவீங்கன்னா கரண்டியோடயும் mix பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதல உப்பு பாத்தீங்கன்னா நம்ம அரைச்சு வச்ச அந்த விழுதுக்கு மட்டும் தான் நம்ம போட்டுறோம் இப்போ இந்த முருங்கை கீரையை நம்ம கொஞ்சம் கூட போடுறதுனால நம்ம இன்னும் கொஞ்சோண்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இல்ல நீங்க அந்த பருப்பு அரைக்கும்போதே அதுக்கு தேவையான உப்பு பாத்தீங்க எவ்வளவு முருங்கை கீரை இருக்கோ அதுக்கு தேவையான உப்பு நீங்க அப்பியே கூட நீங்க சேர்த்துறலாம் சோ இப்போ நம்ம இந்த முருங்கை கீரையையும் இந்த பருப்பு அரைச்சு வச்ச பருப்பையும் நல்லா ஒண்ணா சேர்த்து இப்படி நல்லா mix பண்ணியாச்சு தேவையான உப்பையும் போட்டு இதுலயே கலந்தாச்சு இனிமேல் இது ரொம்ப ஈஸி அடுத்து நீங்க பண்ண வேண்டியது ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க நீங்க இட்லி குத்துவீங்க இல்லையா அந்த தட்டு எடுத்துக்கோங்க அதுல ஒரு டிராப் எண்ணெய் விட்டு எல்லா தட்டையும் நல்லா தடவிக்கோங்க சோ தட் இந்த பேஸ்ட் போட்டு இப்ப நம்ம வேட்ல வைக்க போறோம் ஒட்டாம ஒரு உங்களுக்கு எடுக்கும்போது சோ போட்டு தடவிக்கோங்க நெய் வேணும்னாலும் ஒரு டிராப் நீங்க நெய் விட்டுக்கலாம் ஃபார் பெட்டர் அரோமா இப்போ இந்த எல்லா குழியையும் நம்ம இந்த முருங்கை கீரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி இந்த ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நம்ம வைக்க போறோம் சோ இதுக்கு நீங்க முருங்கை கீரையை வந்து தனியா தான் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இந்த பருப்போட நீங்க சேர்த்து வைக்கிறதுனால இது இந்த வேட்லயே ஆவியிலேயே பாத்தீங்கன்னா இது வெந்துரும் அண்ட் இந்த பருப்போட இருக்கிறதுனால இதோட தனியா வேக வச்ச அந்த சத்தும் நம்மளுக்கு போகாது ஆக்சுவலா இதுக்குள்ளேயே தான் இருக்கும் சத்து நார்மலா வேக வச்சீங்கன்னா என்ன அந்த தண்ணியை நம்ம வடிகட்டுற மாதிரி இருக்கும் சோ அதோட நியூட்ரியன்ஸ் அந்த தண்ணியில வேஸ்ட் ஆயிடும் சோ இதுல அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது சோ என் ஃபேமிலில பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா இது வெறும கூட ஒரு கப்ல போட்டு சாப்பிட்டுருவாங்க சோ இது நீங்க பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இன் அ வீக் சண்டேஸ்ல தான் நான் யூஸ்வலா பண்ணுவேன் ஏன்னா என்னோட ஹஸ்பண்டும் அன்னைக்கு தான் வந்து வீட்டுல இருப்பாரு சோ சூடா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் சோ மோஸ்ட்லி இதை நான் சண்டேஸ்ல தான் பண்ணுவேன்
அவ்வளவுதான். நம்ம இப்போ அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த தட்டு ஃபுல்லா இந்த கலந்து வச்சிருந்தோம் இல்லையா முருங்கக்கீரை பேஸ்ட், அதை ஃபுல்லா எண்ணெய் தடவி நான் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன், ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு வாணலியில ஓகே கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சோண்டு அந்த ஸ்டீம்ல வைக்க வேண்டிய தண்ணி இட்லிக்கு நம்ம வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான். சோ நீங்க இட்லி பானையிலயும் வைக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி நான் இதுலயே தான் வந்து என்னோட முருங்கக்கீரையும் போட்டு நான் வந்து ஃபைனலா வதக்க போறேன். சோ அதனால வந்து இதுலயே நான் தண்ணி வச்சிட்டேன், பாத்திரம் இல்லாட்டி ரொம்ப அனாவசியமா வேஸ்ட் ஆகும். சோ இதுலயே போட்டுட்டேன், இதுல தண்ணி வச்சு இப்போ அடுப்பு மூடிக்கோங்க. ரொம்ப ஹைலயும் வைக்க வேணாம், சிம்லயும் வைக்க வேணாம், மீடியம் ஹைல வச்சுக்கோங்க. வச்சு இப்போ இந்த தட்டை இதுக்குள்ள வச்சிருங்க. நம்ம இட்லி வைக்கிற ப்ரொசீஜரே தான், பெரிய ஒண்ணு விஷயம் இல்ல. சோ இந்த வாணால வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. சோ ஒரு 15-20 மினிட்ஸ் அந்த பருப்பு வேகணும், அது கூட சேர்த்து அந்த முருங்கக்கீரை நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அதுவும் வேகணும். சோ கண்டிப்பா நம்ம மீடியம்ல தான் வச்சிருக்கோம், சின்னதா வச்சிருக்கோம், ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சா அந்த தண்ணி வந்து சீக்கிரம் எவாப்ரேட் ஆயிடும், வத்தி போயிடும், அப்போ வேகாது நம்மளுக்கு ஒழுங்கா. சோ இந்த மாதிரி வச்சு நீங்க மூடி வச்சிருங்க, நல்ல டைட்டான மூடியை போட்டு வெளியில அந்த ஆவி போக கூடாது, போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் இது அப்படியே வேகட்டும். இப்போ வந்து அந்த இட்லி பானையில வந்து நம்ம இந்த பருப்புரண்டைக்காக அதுவும் முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்து இட்லி பானையில வந்து நம்ம வேட்டில் வச்சு எடுத்தோம் இல்லையா. ஸோ அது ஒரு 20 மினிட்ஸ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இட்லி தட்டிலேருந்து எடுத்துடலாம். எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இட்லி மாதிரியே இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டு இந்த மாதிரி போட்டு உதுத்து விட்டுக்கோங்க. நல்ல சின்ன சின்ன பீசஸா பாத்தீங்கன்னா, இனிஷியலா பாத்தீங்கன்னா நீங்க அந்த வேட்டில் வச்சு எடுத்தது வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும், பிகாஸ் எல்லா பருப்பும் அதுல போட்டுக்கிறதுனால கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க ஒன்ஸ் அடுப்புல வச்சு அதை நீங்க வந்து எப்படி காய்கறி பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்க வதக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா முருங்கை இலையும் கொஞ்சம் தண்ணி விட்டுரும், அதனால வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்ட் ஆயிடும், இவ்வளவு ஹார்டாவே இருக்காது. சோ இப்போ வந்து நம்ம அடுப்பை மூட்டிட்டு இதே மாதிரி முன்னாடி மாதிரியே சிம்ல வச்சுட்டு இந்த கறியை இந்த அடுப்புல ஏத்திடுவோம் நம்ம. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அடுப்புல வந்து ஒரு வாணலியில வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் விட்டு இந்த பருப்பூசியல் நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா வேட்டில வச்சிருந்தோம் இல்லையா அதை நல்லா உதுத்து விட்டுட்டேன். உதுத்து விட்டு இந்த மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நம்ம நார்மல் எல்லா காய்கறியும் நம்ம ஃப்ரை பண்ற மாதிரி தான். இப்போ ஒரு வெண்டைக்காயோ எப்படி ஃப்ரை பண்ணுங்க அது மாதிரி அடிக்கடிக்க மட்டும் கலரி விட்டுட்டுருங்க, ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால சீக்கிரம் உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும், அதனால கலரி விட்டுட்டே இருங்க. அதுக்கு தான் நான் இன்ஃபேக்ட் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு நெய்யோ வெண்ணையோ கூட விட சொன்னேன், அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். போட்டு விட்டுருங்க. இதுக்கு இது வந்து கறி ஆகிற சமயத்தில் நீங்கள் வந்து இதுக்கு தேவையான கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் தாளித்து சைடில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை கறியானோ அதை மேலே நீங்கள் வந்து கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை அடுப்பில் வந்து இன்னும் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்டாக எடுத்து முன்னாடி நம்ம போட்ட மாதிரி ஹார்டாக இருந்த மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய எவ்வளோ உதிர்ந்துருக்குன்னு தெரியும். ஸோ அவ்வளோதான், இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படி இருந்தது அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். ஒன்றும் இல்லை, அந்த முருங்கை இலையோட கொஞ்சம் அந்த நம்ம வேக வச்ச அந்த டேஸ்ட்டும் அந்த உளுந்தும் ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுனால வெந்திருக்கும், பட் இருந்தாலும் அது எண்ணெயில் போட்டு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் தாளித்து வச்சதை அதை கொட்டிட்டு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா உங்களோட சுவையான சண்டே ஸ்பெஷல் முருங்கைக்கீரை பருப்பூசியல் ரெடி. ஸோ நான் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்களும் அடுத்த சண்டே இதை ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பை பை, சி யூ அகேன் இன் காயூஸ் கிச்சன் இன் த நெக்ஸ்ட் ரெசிபி.